வணக்கம். என்னோட பேரு தேவி பாலாஜி. நான் ஒரு தனியார் கம்பெனியில ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கேன். இப்போ யாரு ஆட்சிக்கு வந்தா எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்ன்றது தான் டாபிக். ஸோ அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐ மீன் என்ன பத்தி மட்டும் சொல்லணும்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஆஸ் அ லேடியா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கவர்மெண்ட்ல. யார் எந்த பார்ட்டி வராங்கன்றதை விட நம்மளுக்கு ஒரு சாதாரண குடிமக்களா என்ன தேவைன்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ல தான் என்னோட பையன் படிக்கிறான். அவனுக்கு நான் வருஷம் 70,000 பே பண்ணோம், அது வெறும் ஃபீஸ் மட்டும்தான். அது இல்லாம மத்த செலவுகள்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு கவர்மெண்டே வந்து ஒரு நல்ல தரமான ஒரு எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னா எந்த கவர்மெண்ட் இப்போ நிறைய பிளான்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எஜுகேஷனையும் நம்ம வந்து நல்ல லெவல்ல கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து பிரைவேட் செக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரைவேட்ல வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ், நம்மளோட கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அவங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம், எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து அதுல இன்வால்வ் ஆகி அவங்கள வந்து அவங்களோட தர அவங்க டீச் பண்ற விதத்தை வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், டெக்னாலஜி எல்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத யோசிச்சாங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது வந்து எதுவுமே இருக்காது. நான் வந்து அஸ் அ லே பர்சனா தான் நான் இதை சொல்றேன். ரெண்டாவது மருத்துவம். நம்ம கிட்ட இல்லாத பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே இல்லை. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பெஸ்ட் இருக்குன்னு அவங்க தான் கிளைம் பண்றாங்க. பட் எத்தனை டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க, எப்படி அட்ரஸ் பண்றாங்க, ஏன் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய கூட்டம் போகுது? ஏன்னா நிறைய பேர் வந்து சில நோய்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம ஏன் வந்து பெருசா ஹாஸ்பிட்டல் போகலன்னா ஹாஸ்பிட்டல் போனா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ் அப்படின்ற மாதிரி இருக்குன்ற பயத்திலேயே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலே போகாம இருக்கோம். இப்ப இதுவே வந்து ஒரு நல்ல தரமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுக்குறாங்கன்னா நம்மளும் நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். பிளஸ் காஸ்ட் தான் இப்போ ரொம்ப மேஜரா இருக்கு. யார் ஒருத்தருக்கும் வந்து காஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டே நிறைய விஷயங்களை நம்ம வந்து வெளியில எடுத்துட்டு வராம இருக்கும். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலை வாய்ப்பு. இப்ப வந்து நான் வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். இப்ப வந்து நீங்க கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரியான கேட்டகரிஸ் ஜாப் கொடுப்பீங்க, யாரை எந்த இடத்துல பார்க் பண்ணுவீங்க, என்ன கிரைட்டீரியா? ஸோ இது எதுவுமே வந்து கிளியரா தெரியல. ஸோ எங்க சைட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஃப்ரீ பீஸ் லைக் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் இது இலவசமா கொடுக்குறேன் அது விலையில்லா கொடுக்குறேன்றதை விட ஒரு பேசிக் வாழ்வாதாரத்துக்கு எது முக்கியம், கல்வி, அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களோட இனிஷியேட்டிவ்ஸை. ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்பு, மூணாவது வந்து மருத்துவம். இது மூணு தான் வந்து ஒரு குடும்ப தலைவியா நாங்க எதிர்பார்க்கறது. மத்தபடி ஃப்ரீ பீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் சொல்ற மாதிரி எஜுகேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பணம் வரும். பணம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வேணுமோ அதை நம்மளே ஏற்படுத்திக்கலாம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டிவி கொடுக்கறதோ இல்ல ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதோ வாஷிங் மிஷின் கொடுக்கறதோ அது நம்மளாதான் வாங்கி நம்ம பண்றதுல நம்மளுக்கு பெருமை இருக்குமே தவிர ஒரு கவர்மெண்ட் அதுல கொடுக்கறதுலயோ அது வந்து ஒரு பெருமையான விஷயமா நான் நினைக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து கவர்மெண்ட் பாத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஒரு குடிமகனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கா இருக்கும். எதுவுமே வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோன் எடுக்கிறாங்க, பர்சனல் லோன் எடுக்கிறாங்க, ஹோம் லோன் எடுக்கிறாங்க. ஸோ இதனால வந்து அவங்களோட லைஃபே வந்து கமிட்டட் லைஃப் ஆயிடுது. ஸோ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு இந்த ஏரியாஸ்ல வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கும் சரி இல்ல வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் சரி கொஞ்சம் ரிலீவா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து நீங்க எஜுகேஷன் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய லெவல் எஸ்பெஷலி பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களையோ இல்லை அவங்க எதுவுமே வந்து யாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் பள்ளியில படிக்கிறாங்கன்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. அவங்களும் இந்த பெஸ்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் எதுவோ அங்கே தான் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு வித் ஆல் லேட்டஸ்ட் அம்யூனிட்டிஸ் சொல்றீங்க. ஆனா எத்தனை பேர் இப்ப நீங்க நியூஸ்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மினிட் பை மினிட் வந்து அட்மிட் ஆன உடனே அங்க இருந்து லீடிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நியூஸஸ் வருது. பட் ஏன் வந்து ஒரு அரசு சுகாதார மருத்துவமனையில நீங்க எல்லாம் அட்மிட் ஆகி? ஸோ அப்ப இப்ப வந்து ஒரு கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாரு, யாரு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் லீடிங் லீடர்ஸ் எல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மக்களுக்கு நியூஸா கொடுக்குறாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க? ஸோ இன்ஜெக்ஷன் போட்டா கொரோனா வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது ட்ரிகர் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களோட குழந்தைங்களையும் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா மக்களுக்கு எங்களுக்கும் அப்பேற்பட்ட பொலிட்டிக்கல் பெரிய லீடர்ஸே இப்படி போகும்போது நம்மளும் அங்க போகலாம்ன்ற நம்பிக்கை வரும். நீங்க எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்களோ அதே மாதிரி
எஜுகேஷனும் ஹாஸ்பிட்டலும் நீங்க வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். ஓகே அவங்களே அப்படி போறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ இதையே நீங்க பண்ண மாட்டீங்க. இதுதான் வந்து ஒரு கேள்வி என்னோட சைட்ல இருந்து.